பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் அருணோட வணக்கம். இது பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸின் நம்ம ஒரு கிரிக்கெட் 2022 டிஎன்பிஎல் 2022 ரிவ்யூ ஷோ. அது ஸோ இதுக்கு முன்னாடி லீக் மேட்சஸ்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து சூடு பிடிக்கிற ஒரு குவாலிஃபயர்ஸ் அப்படின்றது நடக்க போகுது. பட் இருந்தாலும் குவாலிஃபயர் ஒன்று தான் இதை எல்லாரும் வைப்பாங்க. அதாவது இந்த ஐபிஎல்லாக இருக்கட்டும் இல்லை பிக் பாஷாக இருக்கட்டும், எந்த லீகாக இருந்தாலும் குவாலிஃபயர் ஒன்று தான் வைப்பாங்க. நம்ம டிஎன்பிஎல் மட்டும்தான் வந்து எலிமினேட்டர் தான் மொதல் வைக்கணும், வெளியே ஒரு டீமை அப்படியே ஒழிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபயர் டூ அப்படியே வச்சு பரபரப்பாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டாக்ல இருப்பாங்க போல. ஸோ இன்னைக்கு எலிமினேட்டர் மேட்ச் நடந்துச்சு. யார் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் வர்சஸ் லைகா கோவை கிங்ஸ் கிடையே நடந்துச்சு. ஸோ லாஸ்ட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சஸில் டிஃபெண்ட் பண்ணி சூப்பராக கெத்தாக உள்ளே வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து லைகா கோவை கிங்ஸ் சார்பாக தான், அதாவது அவங்க ஃபேவரட்டாக தான் முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி விளையாண்டாங்க, யார் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, லைகா எப்படி வின் பண்ணாங்க அப்படின்றது இந்த ரிவியூவில் பார்ப்போம். வித் மீ அருணன், உங்கள் நிதீஷ். இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் மதுரை வெஸ் கோவை, ஸோ ரெண்டு டீமுமே கடைசி மேட்ச் அதாவது கடைசி லீக் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுவும் சேம் இதே கிரவுண்டில் இதே பிச்சில். ஸோ இன்னைக்கான பிச் இப்போ அங்கே தான் வரப்போகிறோம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 5 மேட்ச் ஆடிருக்காங்க, இது 6வது மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிச் அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும். ஆல்சோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட் மழை பெஞ்சதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அப்படிங்கிறதுனால ஸ்பின்னுக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ டெலிவரி போடுறவங்களுக்கும் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு இன்னொரு லோ ஸ்கோரிங் கேம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ டாஸை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண மதுரையோட கேப்டன் சதுர்வேத் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணார். ஐ திங்க் டிஎன்பிஎல் 2022 இது 3வது டிசிஷன் பேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுவும் திருச்சி மாதிரியான ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக, அப்படிங்கிறதுனால கான்ஃபிடண்ட்டாக பேட் அப்படிங்கிற மாதிரி போனார். ஸோ இந்த பக்கம் ஷாருக் கான் அதாவது கோவையோட கேப்டன் கிட்ட கேட்டதுக்கு இல்லை நாங்கள் சேசிங் தான் போயிருப்போம். ஏன் அப்படின்னா ஸோ என்ன தான் இருந்தாலும் டி20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் சேசிங் தான் வந்து அஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பக்கம் நாங்கள் போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ டாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம் என்ன கேட்டாங்களோ அது கிடச்சிருச்சு, டாஸ் வின் பண்ணாலும் வின் பண்ணலனாலும். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மித்துன் அப்படிங்கிற வெளியே போயிருந்தார், கௌதம் அப்படிங்கிற ஒரு பாலர் உள்ளே வந்திருந்தார். ஸோ லைக் கோவை கிங்ஸோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாது, அன்சேஞ்சு பிளேயிங் லெவனாக தான் வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதான் சேஞ்சஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரை வந்து உள்ளே வந்தாங்க பேட்டிங் ஆட. பட் லாஸ்ட் மேட்சோட ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆதித்யா அப்படின்ற ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு காலங்காலமாக மதுரைக்காக ஒரு தூணாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு நம்ம கே வி அருண் கார்த்திக். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் விளையாண்டாங்க. பட் விளையாண்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ரெண்டு பேருக்கு அந்த டைமிங் அப்படின்றது பிடிக்கல. நிதிஷ் சொன்ன மாதிரி பிச்சு ஸ்லோவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி கோவையோட பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு 17 ரன்கள் அடிச்சிருப்பாரு நம்ம வி ஆதித்யா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ்லாம் உடனே ஸ்கோர் பண்ணாருங்க. பட் அருண் கார்த்திக்கு ஸ்டார்டிங்லேருந்து டைமே கிடையாது, அவர் அடிக்க நினச்சது ஒன்று பட் போகிற இடத்துல ஒன்று அப்படின்றது தான் போய்கிட்டே இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் த ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மதுரை கிட்ட 33 ரன்கள் இருக்க போகும்போது நம்ம வி ஆதித்யா அவர்கள் அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பவுண்டரிஸ் ரொம்ப நேரமாக வரலை, பவுண்டரிக்கான தேடல் ரொம்ப நேரமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மேட்சோட இன்னொரு ஹீரோ அனிருத் சீதாராம், ஸோ அவரும் வந்திருந்தார். இவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் அதே மாதிரி ரொட்டேஷனில் தான் ஆடிட்டு இருந்தாங்க. அருண் கார்த்திக் வந்து அந்த இடத்துல அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தப்போ அனிருத் சீதாராம், ஸோ அவர் வந்து கேஷாக கொடுத்துட்டு போனார். பட் அதுக்கப்புறம் வந்து கேப்டன் சதுர்வேத் உள்ளே வந்தாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சதுர்வேத் வந்து 11 ரன்கள் கம்மியாக தான் அடிச்சிருப்பார். பட் இருந்தாலும் இந்த டிஎன்பிஎல்ல வந்து 1000 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ ஓவரால் வந்து அவர் பார்த்தீங்கன்னா 1000 ரன்கள் கூச்சிருக்காரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய கங்க்ராட்ஸ். பட் இருந்தாலும் சதுர்வேதிகிட்டையும் வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அஜித் ராம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே அருண் கார்த்திக் அதுக்கப்புறம் சதுர்வேதி ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக டாமினேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்பின்ல. இங்கிட்ட வந்து சூர்யா அங்கிட்ட வந்து அஜித் ராம் ரெண்டு பேரும் நம்ம நிதிஷ் ப்ரோ சொல்கிற மாதிரி ஆல்ரெடி நிதிஷ் ப்ரோ சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் இந்த ஸ்பின் ட்வின்ஸ் அப்படின்றது சூப்பராக இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு இந்த பிச்சில் சூப்பராக போலிங் போடுறாங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி தான் ரெண்டு பேருமே டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் பால் மட்டும் அதாவது அஜித் ராமோட ஃபைனல் ஸ்பெல்லோட லாஸ்ட் பால் அந்த ஒரு ஃப்ளைட்டை டெலிவரி போடுவார், அதில் நம்ம சத்துர்வேத் மாட்டிப்பார் கரெக்டாக மிட் விக்கெட்டில் கேட்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. ரித்திக் மாதிரி இருக்கிற ஒரு நல்ல பேட்டரை வந்து நீங்கள் மேலே அனுப்பியிருக்கணும். பட் அதை விட்டுட்டு லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பராக ஆடினாங்க நம்ம புலி அப்படின்ற அழைக்கப்படுறவர் நம்ம ஜே கௌஷிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னி சந்து. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து டாப் ஆர்டரில் அனுப்பியிருப்பாங்க, மேலே போய் ஆடுங்க லாஸ்ட் மேட்ச் நீங்கள் நல்லா ஆடினீங்க அதனால ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பாங்க. பட் அதுமே வந்து பெரிய லெவலில் ஒர்க் ஆயிருக்காரு. பட் கௌஷிக் என்ன தான் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் 2-3 பவுண்டரிஸ் அடித்தாலும் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ரித்திக்கும் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டார். ஸோ அந்த ப்ரெஷர் மேபி காரணமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் 20 ஓவர் கோட்டா முடிய போகும்போது 7 விக்கெட் இழப்புக்கு நம்ம மதுரை 126 அப்படின்ற ஒரு டோட்டலில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் வழக்கம் போல் அந்த 130க்கும் கீழ் தான் அடிச்சிருக்காங்க. பட் சேஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, பவுலிங்கும் சூப்பராக இருந்துச்சு.
எஸ் மதுரையை பொறுத்த வரைக்கும் சேலம் என்ன தப்பு பண்ணாங்களோ அது இந்த மேட்ச்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டிங் ஆர்டரில் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அதாவது லீக் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவைக்கு அகேன்ஸ்டா மதுரை வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ சேஸ் பண்ணி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே கௌஷிக் அப்படிங்கிறவர் தான். ஸோ அதனால கௌஷிக்கு ப்ரொமோஷன். அதுக்கப்புறமா லாஸ்ட் மேட்ச் உங்கள் 136 அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் போர்டில் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடைசி ஓவரில் 3 6 1 4 அடிச்சு சன்னி சந்து அவருக்கு ஒரு ப்ரொமோஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடின அந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு சதுர்வேத். ஸோ இங்கவே பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து கிளீனாக தெரிஞ்சது. அங்கே நின்று ஆடக்கூடிய ஒரு பிளேயர் முக்கியமாக கேபி அருண் கார்த்தி ஒரு பக்கம் ஸ்டெடியாக நின்று ஆடிட்டு இருக்காரு. அவரோட இன்னிங்ஸ் ஸ்லோ இன்னிங்ஸ் யார் சொன்னாலும் ஓகே, பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த 126 வரதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம். அவரும் அவசரப்பட்டு விக்கெட் கொடுத்துட்டு போயிருந்தார் அப்படின்னா 100 ஆட் ஆயிருப்பாங்க. அகைன் நம்மளோட மதுரை பேந்தர்ஸ் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 76 136 இவ்வளோ தான் அவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால கேபி அருண் கார்த்தி கிளீனாக தெரிஞ்சது. இந்த பிச்சில் நம்ம ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடினாலும் ஸ்டெடியாக நிற்கணும் அப்படிங்கிறது. ஈஸ்டர் முன்னாடியே அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அவருமே ஸ்டெடியாக ஆடிப்பார். ஒரு 15 ஓவர் 16 ஓவர் வரைக்கும் அவருமே ஸ்டெடியாக கொண்டு வந்திருப்பார். ஸ்கோர் அப்படிங்கிறது ஒரு 150 கிட்ட போயிருக்கும். பிச்சு ரிப்போர்ட்லேயுமே சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா 150 160 அடிச்சா ஈஸியாகவே டிஃபெண்ட் பண்ணலாம் இந்த பிச்சில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி 150+ போயிருந்தாங்கன்னா ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா. ஸோ அதை வந்து மதுரை இங்கே மிஸ் பண்ணாங்க. அது வந்து அந்த பேட்டிங் ஆர்டரில் அந்த ரொட்டேஷன் பண்ணுற காரணம் தான் முக்கியமான காரணமாக நான் கருதுறேன். அண்ட் அது இல்லாமல் ஸோ நான் முன்னாடி ஸ்பின் டீம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். பாலு சூர்யா அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் நம்ம ரெண்டு பேருமே லைக்காக வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி ஸ்பின் ட்ரையோ அப்படின்னு சொல்லுவேன். நம்மளோட கேப்டன் ஷாருக் அணியும் சேர்த்திக்கலாம். மூணு பேரும் சேர்ந்து மதுரையோட பேட்டர்ஸ் யாரையுமே பவுண்டரியை அடிக்கவில்லை பெருசாக, ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருந்தாங்க. முக்கியமாக பவுண்டரிஸ் அப்படிங்கிறத போகாத காரணத்தினால நிறைய பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சதுர்வேத் கௌஷிக் சன்னி சந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அடிக்க போய் தான் அவுட்டு வந்து ஆயிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து க்ளீனாக தெரிஞ்சது இந்த ஸ்பின்னர்ஸோட வந்து அந்த டாமினேஷன் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி அபிஷேக் தன்வரும் சரி திவாகரும் சரி அவங்களோட ஃபஸ்ட் 2 ஓவர் என்ன தான் அடி வாங்கியிருந்தாலும் கடைசியாக அவங்க முடிக்கும் போது சூப்பராக முடிச்சிருந்தாங்க. முக்கியமாக டெத் ஓவர் 4 ஓவருமே செம எஃபெக்டிவாக போட்டிருப்பாங்க. அபிஷேக் தன்வருக்கு விக்கெட்டே விழுந்திருக்காது, அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர் இந்த டிஎன்பிஎல். பட் அவர் வந்து பார்த்து ஆடிட்டு இருக்காங்க, லாஸ்ட் மேட்ச் அப்படி தான் ஆடிருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட வந்து ஒரு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருப்பார். அதோட வந்து பார்த்தீங்கன்னா 15 விக்கெட் எடுத்திருப்பார் டிஎன்பிஎல் 2022ல. ஆல்சோ அவர் தான் பர்பிள் கேப்புமே இப்போ இருக்கு. திவாகரோட பவுலிங்கும் கடைசியில் டெத்தில் செம எஃபெக்டாக இருந்துச்சு. ஓவராலாக அபிஷேக் தன்வரை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் போட்டிருக்காரு, 31 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ராம் ஸோ 4 ஓவரில் 24 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கூடவே ஷாருக் கான் 3 ஓவரில் வெறும் 14 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. விக்கெட் எதுவுமே எடுக்கலனாலும் செம எஃபெக்டிவாக போட்டிருக்காரு ஷாருக் கான். அண்ட் அவர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பி சூரிய அவருமே 4 ஓவரில் 21 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுதான் அவர் வழக்கமாக அந்த டீமுக்காக பண்ணிட்டு இருக்காரு. விக்கெட் பேசா எடுக்கலனாலும் செம எக்கனாமிக்கலாக போடுவார் சூர்யா, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர். ஸோ அவர் வந்து எஃபெக்டிவாக இருந்திருக்காரு இந்த டீம்பில் 2022ல. அண்ட் அவர் இல்லாமல் திவாகர் ஃபாஸ்ட் போலர் ஸோ 4 ஓவரில் 30 ரன் கொடுத்துருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. டெத் ஓவரில் செம எஃபெக்டிவாக போட்டிருப்பாரு. இந்த 30 ரன்னுமே அவரோட 1st 2 ஓவரில் கொடுத்த ரன் தான். ஸோ அதுக்கப்புறமா மனிஷ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஓவர் தான் போட்டிருப்பாரு. அவர் ஒரு பார்ட் டைம் பாலராக யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் அவருமே ஒரு 5 ரன் மட்டும் தான் கொடுத்துருப்பாரு அந்த ஓவரில். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்ட எந்த பாலருமே பெருசாக ரன் அப்படிங்கிறத கொடுக்கல, அப்படியே கொடுத்தாலும் நல்லா கம்பேக் எடுத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால மதுரையால் வந்து பார்த்தீங்கன்னா 130 கூட கிராஸ் பண்ண முடியல. ஸோ அப்பவே தெரிஞ்சிருச்சு ஸோ லைக்கை சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேலம் கிரௌண்டில் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட லைக்கா கோவை கிங்ஸ் தான், 177. அதுவும் நெல்லை ராயல் கிங்ஸ் மாதிரியான ஒரு டேபிள் டாப்பருக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க இந்த பிச்சில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களோட பேட்டிங் ஆர்டர் இது ஈஸியாக சேஸ் பண்ணும் அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சர்பட்டா பரம்பரையில் வந்து என்ன ரங்க ஜோக் காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டைலாக் மாதிரி இருக்குது. பிகாஸ் மதுரை ஆடும்போது அந்த பிச் அவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு, பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டைமிங் பிடிக்கவும் பவுண்டரி செட்டிங் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் லைக்கா கோவை கிங்ஸ் வந்தோடனே அது அப்படியே அந்த பிச்சு ஒட்டுமொத்தமாக மாறின மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் கங்கா ஸ்ரீதர் ராஜு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுரேஷ்குமார் ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்போ வந்து இன்னைக்கு வேற லெவலில் ஒரு ஹிட்டிங் ஜோனில் தான் இருந்தாங்க. என்னதான் எங்களுக்கு சுரேஷ்குமார் வந்து 20-21 அப்படின்னு ஆடினாருமே வந்து நம்ம கங்கா ஸ்ரீதர் ராஜு சும்மாலாம் இல்லை. பிகாஸ் கிடைக்கிற பால் இல்லை, எல்லா பாலையும் நான் ஹிட்டிங் மைண்ட் செட் தான், யார் பாடலாம் அடி கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு லெவலில் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தார் கங்கா ஸ்ரீதர் ராஜு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரன் கழிச்சிருந்தார். பாவம் அவரும் இன்னைக்கும் தன்னோட 50 கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார். கரெக்டாக 9.5 ஓவர் இருக்கும், கரெக்டாக 10 ஓவர் முடிகிற நிலமையில. அதாவது இவங்க நம்ம லைக்காவோட ஸ்கோர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 72 இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது மழை வந்து குறுக்கிடும். ஸோ ரொம்ப நேரம் வந்து ஆட்டம் தாமதமாகிக்கிட்டே போகும். எப்படா அடுத்த அப்டேட் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அடுத்த அப்டேட் வரும்போது கரெக்டாக மழை இன்னும் பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக 61 பந்துகளுக்கு 55 ரன் அப்படின்னு ஒரு அப்டேஷன் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் மழை இன்னும் பெருசானதுக்கப்புறம் வந்து இல்லை மேட்ச் முடிஞ்சு லைக்கா வந்து டிஎல்எஸ் விதிப்படி வின் பண்ணிட்டாங்க, 20 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லைக்காவுக்கு வந்து கடந்த 2 மேட்சுமே வந்து ஒரு ட்ரீம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் சஞ்சய் யாதவ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, ஷாருக் கான் விக்கெட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ஷாருக் கான் அந்த 6 ரன்களையுமே வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் டாப் ஆர்டர்லேயே கிடச்சிது. மேபி இன்னும் அடுத்து 2-3 விக்கெட் விழுந்துதான். அடுத்து நிறைய பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க, ஷாருக் கான் இருக்காரு, அதுக்கப்புறம் ஸோ முகிலேஷ் இருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக சேசபிள் டோட்டல் அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் மழை வந்தாலும் ஓகே, நம்ம வின் பண்ணிட்டாங்க, மதுரை அப்படியே எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டாங்க. நம்ம லைக்கா கோவை கிங்ஸ் அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு குவாலிஃபை 2க்கு முன்னேறி போயிருக்காங்க. எஸ் இந்த பக்கம் நம்ம லைக்காவோட பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோ ஆடிட்டு இருப்பாரு, கங்கா ஸ்ரீதராஜாவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக ஆடிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவங்களோட ரோலை மாற்றிக்கிட்டாங்க, சுரேஷ்குமார் ஸ்லோவாக ஆடிட்டு இருந்தாரு. பட் அந்த பக்கம் கங்கா ஸ்ரீதராஜு ஃபுல்லாகவே அடிக்கிற
ஹீட்டர் மோட்ல தான் இருந்தாரு. ஸோ அடிச்சுட்டுமே இருந்தாரு. இங்க என்ன அன்பார்ச்சுனேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் கேபி ரன் கார்த்திக்கும் ஸ்ட்ரைக்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவரால் 50 அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணிருக்க முடியாது. 47 வந்து நாட் அவுட் அப்படின்னு முடிச்சுட்டு போயிருப்பாரு. இந்த பக்கம் நம்மளோட கங்கா சீதராஜு 49 இருப்பாரு, மழை வந்துடும். ஸோ அவராலுமே 50 அடிக்க முடியாது. ஸோ அதான் கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் செமையா இருந்துச்சு. முக்கியமாக கங்கா சீதராஜோட பேட்டிங் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு, அது முக்கியமான மேட்ச்ல அப்படி இருக்கும்போது. ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு. லைக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய தெம்பை கொடுக்கும். அண்ட் பவுல்ஸ் பொறுத்த வரைக்கும் சனீஷ் வந்து கிரண் ஆகாஷ், ஸோ யார் போட்டாலும் அடி அப்படிங்கிறது கிளீனாக விழுந்துட்டே தான் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்து ஆடிட்டு இருந்தாங்க, இது இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு கிளீனாக தெரிஞ்சிருந்தது. ஸோ டிஎல்எஸ் இதையை பொறுத்த வரைக்கும் 9.5 ஓவர் முடியும் போது விக்கெட் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா லைக்கா கோவை கிங்ஸ் அந்த நேரத்தில் 52 ரன் அடிச்சிருக்கணும். அப்படி அடிச்சிருந்தாங்கன்னா அவங்க வின் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் லைக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக அடிச்சிருந்தாங்க, 72 அடிச்சிருந்தாங்க. அதனால அந்த டிஃபரன்ஸ் வந்து 20 ரன்ஸ் அப்படிங்கிறதுனால, ஸோ 20 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் டிஎல்எஸ் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு, ரெண்டுமே சேலம் தான் வந்திருக்கு. ஸோ என்னதான் இது எலிமினேட்டராக இருந்தாலும் டிஎல்எஸ் விதிப்படி வந்தது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க அடிச்சு சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே பார்க்க நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒப்பீனியனாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஸோ நம்மளோட லைக்கா கோவைக்கும் கொஞ்சம் கெத்தாக தான் உள்ள போயிருக்காங்க. ஏன்னா அவங்களோட டாப் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, விக்கெட் எதுவுமே விடாமல். ஸோ அவங்களுக்கு குவாலிஃபை 2ல ஒரு நல்ல மேட்ச் அமைஞ்சு ஃபைனலுக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ எங்களோட ஆசையாகவும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க கூட மோத போகிறது எந்த டீம் அப்படிங்கிறது. ஸோ நாளைக்கு குவாலிஃபயர் 1 இருக்கு, அதுக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இருக்கும், மறக்காம பாருங்க. நாளைக்கு முக்கியமான மேட்ச்க்கு அனல் பறக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிங் பவுலிங் லைன் அப் இருக்கு, இங்கிட்ட அதே மாதிரி ஒரு சாம்பியன் சைடு இருக்கு. ஸோ யார் வின் பண்ண போறாங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.